ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேபி ஃபிஷிங். ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணனோட வந்து மீன் கம்பெனி தான் வந்திருக்கோம். ஸோ அண்ணன்ட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலராக வந்து நம்ம பிடிக்கிற தூண்டில் மீன் எல்லாமே அண்ணன்ட்ட தான் போடுவோம். ஸோ ரேட்டுமே கரெக்டாக வந்து கொடுப்பாங்க, எடையுமே ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு ரிலேஷன், அதாவது ரொம்ப சொந்தங்கிற மாதிரி தான் பழக்கம். ஏன்னா ரொம்ப வருஷமாக வந்து பாலா வந்து அண்ணன்ட்ட தான் வந்து மீன் போட்டுட்ருக்காப்புல. ஸோ இப்போ என்னன்னா, என்னென்னலாம் வந்து எடுத்து வச்சுருக்காங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக வந்து இங்கே கம்பெனிஸ் வந்து இயங்கும். ஒன்று, போட்லேருந்து எல்லா மீன்களையுமே வாங்கி அதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து சேல் பண்ணுவாங்க. இப்போ அண்ணனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, போட்லேருந்து வாங்குவாங்க, இண்டிவிஜுவல் மீன் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டாடுறவங்கள்ட்டையுமே வெயிட் போட்டு வாங்கி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கம்பெனிலேருந்து வந்து மொத்தமாக வந்து எல்லாத்தையும் இடையே போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ என்னென்னலாம் இருக்குங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி குரங்கு சுறா மாதிரி ஒன்று இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதை வந்து எடுத்து வச்சுருக்காப்புல, கனவா எடுத்து வச்சுருக்காப்புல, மீன் எடுத்து வச்சுருக்காப்புல, நண்டு எடுத்து வச்சுருக்காப்புல. ஸோ எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்காப்புல. இதுக்கு அடுத்து வந்து எடை போடுறதுக்குன்னு ஒருத்தவங்க வருவாங்க, வந்து அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இடையை போட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இப்போ வந்து எடை போடுறதுக்கு வந்து ஆட்கள் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்ப்போம். அதே வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மீன் வந்து ஒரே கேட்டகரி மீனை தான் மோஸ்ட்லி வந்து எடை போடுவாங்க. அப்படி இடையை போட்டுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது வந்து பாருங்கள், ஃபுல்லாக கலவாங்க. கலவாவை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க உண்மையிலே. அதாவது கலவாயை வந்து நம்ம பிரியாணி மாதிரி வச்சு, எப்படி நம்ம ஆட்டு இது நம்மளோட மட்டன் பிரியாணி பண்ணுறோமோ அதே மாதிரியே வந்து கலவாயுமே நீங்கள் பிரியாணி பண்ணி சாப்பிட்லாம். அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அந்த ஓரளவுக்கு வெடுக்கு இருக்காது. ஏன்னா கலவா வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க, நம்ம ஏரியாவில் ஃபுல்லாகவே எக்ஸ்போர்ட்டு தான் போகும். ஸோ அதில் மருத்துவ குணம் வந்து அதிகமாக இருக்குது, அதனால தான் வந்து ஃபாரினர்ஸ் எல்லாமே கலவா வந்து நிறையாவே விரும்பி வந்து சாப்பிட்றாங்க. இப்போ கிளி மீனை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிளி மீனை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புட்டு மாதிரி வச்சு சாப்பிடுவாங்களாமா. பட் நானே இன்னும் சாப்பிட்டதில்லை புட்டு மாதிரி வச்சு. நான் நெக்ஸ்ட் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணலாம் தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூனா ஃபிஷ்ஷே எங்கள் வீட்டில் வடை மாதிரி போட்டு கொடுத்தாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. லாஸ்ட் டைம் நாங்களே வாங்கி நம்ம நார்மல் பொரியல் பண்ணி சாப்பிட்டோம், அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப வெடுக்கு வாடையாக இருந்துச்சு. பட் இப்போ இந்த டைம் வந்து எங்கள் அம்மா ஊருக்கு வந்தபோது உங்களுக்கு டூனா வந்து கறி மாதிரியும் வடை மாதிரியும் பண்ணி கொடுத்தாங்க, ரெண்டுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ சொல்லவே வேணாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மீனையும் நம்ம எப்படி பண்ணுறோங்கிற அந்த பக்குவத்தில் தான் அதோடய டேஸ்ட் இருக்குங்கிறது கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எந்த மீனை எப்படி பண்ணால் நல்லா இருக்குமோ அந்த மீனை அப்படி தான் நம்ம பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம எல்லாத்தையுமே வாங்கி பொறிச்சோன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ நம்ம திருக்கையெல்லாம் வாங்கினா குழம்பு தான் வைக்கலாம், அதை வச்சுட்டு திருக்கையை நம்ம பொறிச்சோன்னா அது டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்லேருந்து கொட்டிட்டாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வட்டியில் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் வெயிட்டு போட்டு, ஸோ இங்கே பாருங்கள் ஐஸ்லேருந்து அந்தளவுக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள். பட் இங்கே எவ்வளோ மீன் இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா மொத்தமாக எல்லாமே சேகரிக்கிறனால உங்களுக்கு இவ்வளோ மீன் இருக்குது. நம்மளாம் மீன் பிடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் ரெண்டு மீன் பிடிக்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். இப்போ வந்து மொத்தமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மீன் நாலு மீன் பிடிச்சா தான் ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாயாவது கிடைக்கும் குறைஞ்சது. ஸோ இப்போ வந்து எல்லாமே கிளி மீனை தான் தவிர்த்திட்டு இருக்காங்க. கிளி மீனுக்கு எப்போயுமே மார்க்கெட் நல்ல மார்க்கெட் இருக்குங்க. ஸோ அதுலேயே வந்து கிளி மீன்லேயே வந்து நிறையா டைப்ஸுமே இருக்குது. இங்கே வந்து கலவாவை பாருங்கள், கலவா தாங்க நம்ம ஃபேவரட். எப்போயுமே நம்ம மீன் பிடிக்க போனால் எந்த மீனுமே கிடைக்கலனாலும் நமக்கு கலவா வந்து நிறையாவே கிடைக்கும். ஏன்னா கலவா வந்து நம்ம கடலில் வந்து ரொம்பவே அதிகமாகவே வந்து இருக்கிற ஒரு மீன் உயிரினா சீக்கிரமே வேட்டையாடும் அடுத்த மீன்களை. பாருங்கள் செம்ம மீன் ஒன்று வந்திருக்குங்க, கொடுவாங்க, வெயிட்டு பாருங்கள் பா செம்மங்க. So thanks for watching Baby Fishing. Thank you so much.